உங்க நேமு, ஊரு, பெயர், மொபைல் நம்பர் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஆ சரிங்க சார். உங்களுக்கான பொதுவான கேள்வி கேளுங்க, நான் பார்த்து சொல்றேன். சார் இந்த ஆதார் கார்டு மூலயமா அந்த வருமானம்னு சொன்னீங்களா நீங்க, ஆமாம், அது வந்து எப்படி பண்ணலாம், அது வந்து பிசினஸ் எப்படி சார் இப்போ கிராமத்தில் போவோம் அதுங்க? நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஆ ஒரே ஒரு ரேகை வைக்கிற மிஷின் வாங்கணும், 2500 ரூபாய்க்கு. ஆ சரி சார். வாங்கிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே சார். ஓகே அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, எந்த பேங்கில் பணம் வச்சுருந்தாலும் சரி, சரி சார். அவங்கள ரேகை வைக்க சொல்லி அதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆதார் ஏடிஎம்னே சொல்லலாம். ஆதார் ஏடிஎம். ஓகே சார். ஆமாம், ஆதார் ஏடிஎம். ஒன்று மைக்ரோ ஏடிஎம், ஏடிஎம் கார்டு போட்டு இருக்கிறது, இன்னொன்று ஆதார் ஏடிஎம். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் சொல்ல போனால் 100% சேஃப்டின்னு கூட சொல்லலாம் ஆதார் ஏடிஎம். ஆ ஏன்னா நம்ம ஆதார் ஃபிங்கர் வைக்காமல் எதுவுமே ரன் ஆகாது அதில். ஆ சரி சார். ஏடிஎம் கார்டு கூட நீங்கள் போட்டு எடுக்கும்போது ஓடிபி எடுத்துட்டாங்க, பணத்தை அங்கே எடுத்துட்டாங்க இங்கே எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஆமாம் ஆமாம். ஆ ஆதார் ஏடிஎம் ஃபுல்லி செக்யூர்டு, அதை வந்து நம்ம உணரணும். அதை தான் வந்து மத்திய அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்குது. எல்லாருக்கும் ஆதார் மூலமாக போய் சேரணும். வருங்காலங்களில் இந்த ஆதார் மூலமாக எல்லா சேவைகளையும் கொண்டு வரும்போது நிறைய நமக்கு வன்முறைகள் குறையும், நிறைய பேர் பலன் பெறுவாங்க, பயன் பெறுவாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் இப்போ ஆதார் மூலமாக பணம் இப்போ ஒரு மாதம் 1 லட்சரூபா எடுத்து கொடுக்குறீங்க, இப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சரூபா எடுத்து கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக தராங்க 300 ரூபா. கவர்மெண்ட் தருது 1000 ரூபாய்க்கு 3 ரூபான்னு கவர்மெண்ட் தருது. அப்போது நம்ம மாசத்துக்கு எவ்வளவு வருது பாருங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபானா கூட மாசம் 10000 ரூபாய் எளிமையா வருதா இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. ஸோ இப்போ நீங்க ஒரு பேங்க்ல இருக்கிற ஒர்க் பண்ற கிளர்க் மாதிரி, ஸோ வேலை வாய்ப்பே வந்து பகிர்ந்து எல்லா இடத்துக்கும் போய் சென்று சேரக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து இந்த வாய்ப்பு அமையுது. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த அந்த அளவுக்கு நமக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவை இன்னும் முழுமையா மாறும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவசியம் கிடையாது, நம்ம பின்னால நீ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் எடுத்துக்கோ. அவங்க சரி சரி சரி. இல்லை காசு எடுக்கும்போது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எடுக்கும்போது ஓடிபி அவங்களுக்கு எதுவும் அனுப்பிடுவாங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்க அக்கௌண்ட் தானான்னு உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஊர்ஜிதமாக அவங்க ஃபிங்கர் வைக்கிறாங்க. ஆ அவ்வளோதான், நீங்கள் மொபைல் நம்பரே கேட்காதே நம்ம ஃபினோலில், நீங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பரே போட தேவையில்லை. மற்ற ஐடியிலாவது ஐடி நம்பர் போடுற மாதிரி இருக்கும், நம்ம ஐடியில் பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பரே போட தேவையில்லை, நீங்கள் நேரடியாக வந்து பண்ணலாம். இல்லை இதுக்கு வந்து கம்பல்சரியாக அந்த பேங்கில் வந்து ஆதார் கார்டு அந்த பேன் கார்டுமே அப்ளை பண்ணியிருக்கணும்ல அவங்க? பேங்க்ல வந்து ஆதார் கார்டு இல்லாம எந்த பேங்க்ல சார் இருக்குது? எல்லா பேங்க்லயுமே வந்து எல்லாமே நிர்வாக வசதிக்காக எல்லாமே ஆதார் கார்டு இணைச்சிட்டாங்க சார். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் கொடுக்கல அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொன்னாங்க. கிடையாது, நீங்க ஆதார் கார்டு கொடுக்கணும்னா பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவசியம். அதாவது அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, ஆதார் கார்டு அரசாங்க வேலைகளுக்கு அவசியம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி. ஓகேங்களா, அவசியம் ஆதார் கார்டுங்கிறது அரசாங்க வேலைகளுக்கு தேவைப்படுகிறது, அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பீகார்ல இருந்து ஒருத்தர் இங்க தமிழ்நாடு வராரு, அவர் பீகார்ல இருந்து வந்தவருங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நீங்க தமிழ் நல்லா பேசுறாரு, இப்பதான் உங்களுக்கே தெரியும். இப்போ வங்கி வேலை வாய்ப்புகள்ல இருந்து எல்லா வேலை வாய்ப்புகள்லயும் நம்ம மற்ற மாநிலத்துக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டுல. மற்ற மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு, அந்த மாநில இடத்துக்கும் அந்த மாநிலத்தவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த ரெண்டே கட்சி மாத்தி மாத்தி அரசாங்கம் செய்யறதுனால பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு கிடையாது. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் எவ்வளவு இடத்த வேணாலும் எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம், யாரு வேணாலும் இங்கேயே வந்து குடிபெயர்ந்து இங்கேயே வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, எல்லாருமே வெளியில இருந்து வர்றாங்க. சரி, அவங்க ஒரு காலத்துல அவங்க யாருன்னு நம்ம முழுமையான ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? ஆதார் இல்லாம எப்படி பண்ணுவீங்க? ஐடென்டிஃபைக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்போ நான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தேன், கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் ஒரு 5 வயது குழந்தை, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு, யாருன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப எளிமையான முறையில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆதார் சேவை மையத்தில் அந்த குழந்தையோட ஃபிங்கர் வைக்கும்போது எளிமையான முறையில் அவங்க அப்பா அம்மா யார் அதோட அட்ரஸ் எல்லாமே கடத்தி பிடிச்சி
ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தையை சேர்க்க முடியுது. அதனால ஆதார் வந்து ஃபுல்லி செக்யூரிட்டி சிஸ்டம் தான், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் வந்து எல்லாரும் நம்ம எதிர்ப்பு குரல் தெரிவித்தப்ப கூட உச்ச நீதிமன்றம் வந்து இது ரொம்ப அவசியம் தேவை, அரசாங்க பதிவுகளுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது, எல்லாரையுமே வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யாருன்னே தெரில, எல்லாரும் ஆதார் கார்டும் கையில் வச்சிருக்கல, அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க ஃபிங்கரை வச்சு அவங்களோட சரித்திரம் தெரிஞ்சிருதுல, இதை விட என்ன நமக்கு ஈஸியான வழி இருக்கும்? ஆமாம் 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 சார், கேட்டது சார். ஆமாம் சார், அவங்க ஃபிங்கரை வச்சு ஒரு பெரிய கூட்டம் கலவரம் நடக்குது, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறோம், அவங்களாம் யாருன்னு எப்படி தெரிகிறது, எந்த கட்சிக்காரங்க, என்ன மாநிலத்துக்காரங்க, எந்த மாவட்டத்துக்காரங்க, எந்த ஊருக்காரங்கன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம், இந்த சிஸ்டம் வந்து கிரேட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்ததுனால தான் இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் இந்த சிஸ்டத்தில் இறங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருந்து ஒரு மாதம் 10,000-20,000 இன்கம் கிடைக்குது அப்படிங்கும்போது அது வந்து வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது அந்த ஆதார் தான். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். சரிங்களா, அதனால் வந்து இந்த காலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து சும்மா சர்வசாதாரணமாக எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கேட்டார், ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன். சரி சார், எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இன்கம் வர மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறேன்னு. அவருக்கு நாங்கள் இந்த லைசன்ஸ் தான் கொடுத்தோம். அவர் இன்றைக்கி மாதம் 1 lakh ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறாரு. சரி சார், சரி சார். ஒரு தனி நபர் வங்கி நடத்துவதற்கான அனுமதியை இந்த ஆட்சியில் தான் சார் கிடச்சிருக்குது. அது இருந்து எல்லா அரசாங்கமும் என்ன பண்ணாங்க, முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து தனி கார்ப்பரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. இவங்க இப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் தான் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குது கொடுக்குதுன்னு, அதுவே கிடையாது. வந்து தான் தனி நபருக்கான அதிகாரத்தை இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களால் வங்கி நடத்த முடியும், 1,000 பேருக்கு பணம் எடுத்து தர முடியும், 100 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர முடியும், பணம் எடுத்து தர முடியும், அதில் உங்களுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். கொட்டாம்பட்டிங்கிற ஊரில் ஒரு மாற்றுத்திறனாளி 10,000 பேர் பணம் எடுத்துறாரு. என்ன சார், அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது ஆதார் சீடிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த பாக்ஸை டிக் அடிச்சு விடுங்க. இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் பேங்க்லேயோ கரூர் விஸ்யா பேங்க்கோ போய்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பாஸ்புக்கு கொடுக்காமலேயே உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லுது. சரி சரி சரி, இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் ஒரு மளிகை கடையில் இந்த லைசன்ஸை வாங்குறீங்க, மக்களுக்கு ஒரு 200-300 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரீங்க, ஓப்பன் பண்ணி தரும்போது ஆதார் சீடிங் ஆப்ஷனை டிக் அடிக்கிறீங்க. அப்படி டிக் அடிக்கும் போது இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, கேஷ் மானியம், விவசாய மானியம், 100 நாள் சம்பளம், இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே உங்களுடைய நம்ம வங்கிக்கு அனுப்புது, ஃபினோ வங்கிக்கு. ஓ சரி சார், சரி சார். அப்போ நம்ம மற்ற வங்கியை சார்ந்து இருக்க தேவையில்லை. இந்த விவசாய லோன் எல்லாமே நம்ம வங்கியிலேருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சார். ஆமாம், இல்லை நமக்கு சப்சிடி எல்லாம் நம்மகிட்டே வரும்போது மற்ற வங்கியை நம்ம சார்ந்து இருக்கணும், மற்ற வங்கியை சார்ந்து இருக்கிறது நம்ம ஒரு தனிப்பட்ட வங்கியாகவே செயல்பட முடியும். இது முதன் முதலாக தனி நபர் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட வங்கி, தனி நபரும் சம்பாதிக்க முடியும், ஒரு தனி நபரும் தன்னுடைய சொந்த ஊரிலேயே வங்கி சர்வீஸை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினது இது அந்த திட்டம். சரி 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 சார். இதுக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் போய் தான் இந்தியன் பேங்க்ல பணம் எடுக்க போகணும், ஒரு நாள் லீவ் போட்டு போகணும் அப்படின்னு சொன்ன தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் ரேக வச்சு தன்னுடைய பணத்தை விட்ரா பண்ணிக்கிறாங்க, பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் பணம் போடுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அது மிகப்பெரிய விஷயம் தானே. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். அதனால வந்துட்டு அது நம்ம வந்து இது வந்து இன்னும் பெரிய அளவுல வரல, நீங்க எல்லாம் எடுத்து நல்ல லெவல்ல பண்ணும்போது இதை நல்லா மேற்கொண்டு நல்லா அவங்க பரவாயில்ல, இதில் இவ்வளோ இன்க்ரீமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போவே என்ன சொல்லியிருக்காங்க, ஆதார் சீடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பொன்னம்மாங்கிற ஒரு அம்மா இந்தியன் பேங்க்ல இது வரைக்கும் 100 நாள் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது இனிமே மேற்கொண்டு ராமசாமி மளிகை கடையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்குது ஃபினோ பேங்கில், அந்த அம்மாவுக்கு இதுக்கு மேலே அடுத்த மாதத்துலேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் நீங்கள் அந்த அவங்களோட ராமசாமி மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஃபினோ வங்கியிலே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி, இதற்காக அந்த அம்மா கிட்ட எந்த பாஸ்புக்கும் கேட்கக்கூடாது, அந்த அம்மா எங்கேயும் போகக்கூடாது.
அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த பாக்ஸ் டிக் அடிச்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆதார் மூலமா பெறக்கூடிய சப்சிடி வந்துடும். முதல் முறையா இதை நம்ம வந்து மத்திய அரசாங்கம் இந்த இந்த வங்கி தனிநபர் வங்கி உங்களுக்கு கொடுக்குற லைசன்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய சர்வீஸ், ஃபினோ பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த அப்ரூவ்டே கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டம் வரும். ஆமா சார், நமக்கு வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துடுறோம் நம்ம ரயில்வே புக்கிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு போடுறது, இது எல்லாமே பேக்கேஜா கொடுத்துருவோம் சார். ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க ஆதார் கார்டுக்கு வந்து தனியா வந்து எக்ஸாம் எழுதிருக்கோம். இன்கேஸ் எதிர்காலத்துல வங்கிகள்ல தனி நபர் வங்கிகள்ல ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். சரி சார். பட் அதுக்கு வந்து ஆமா பேன் கார்டு நீங்க எளிமையா போட்டுக்கலாம். சரி சார். டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஐஆர்சிடிசி ரயில்வே டிக்கெட் புக்கிங் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துறோம். சரி சார். சார் இப்போ நமக்கு ட்ரெய்னிங் எப்படி கொடுப்பாங்க, யாரை பார்க்கணும் நம்ம? நீங்க லைசென்ஸ் வாங்கிக்கலாம் சார். லைசென்ஸ் முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வாங்கணும் சார். சரி சார். ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வந்து 2500 ரூபாயிலையும் இருக்கு, 6500 ரூபாயிலையும் இருக்கு. அது எப்படி சார், அங்க வெளியே வாங்கணுமா இல்ல ட்ரெய்னிங் கொடுப்பீங்களா? நீங்க எங்ககிட்டயே இருக்கு, வாங்கிக்கலாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வாங்கிக்கலாமா? அது ஆமா. நீங்கள் வந்து மிஷின் நம்ம உங்களுக்கு ஒரு மேடத்தை கூப்பிட சொல்கிறேன் ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் முதல்ல மிஷின் வாங்கிக்கிங்க, நாளைக்கு வாங்கிட்டீங்கன்னா காலையில், நாளைக்கு காலையில் வந்துடும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா சரி சார். ஃபிங்கர் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா வந்த உடனே உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். ஐடி ரிஜிஸ்டர் பண்ணால் 48 hours நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். இன்னும் சொல்ல போனால் நாளையிலேருந்தே நீங்கள் பணம் எடுத்து கொடுப்பதற்கான லைசன்ஸ் நாங்கள் கொடுத்துருவாங்க இன்னைக்கு. சரி சார். சரி சார். சரிங்க சார், நான் உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் தீர்ந்ததா? இது வந்து இந்தியன் ட்ரெஸ் கொடுப்பாங்க. லைசன்ஸ் நம்ம ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு தேவைப்பட்டா என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், பிஹெச்டி. போதும் போதும் சார், 8th படிச்சவங்களே கலக்குன்னு கலக்குறாங்க சார். அதான் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதான் சொன்னல, கொட்டாம்பட்டியில மாற்றுத்திறனாளி பையன் பா எந்திரிச்சு நடக்க முடியாது, படுத்தே தான் இருப்பா. அப்படி அவர் என்ன படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் அதிகபட்ச படிப்பு அவர் தான் பண்றாரு இதை. அதனால நீங்க அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேணாம். ஒருவேளை உங்களுக்கு தகவல்கள் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் தேவைப்பட்டா நான் அனுப்பியிருக்கிறேன். புது அனுபவம் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஓனா பத்தி அனுபவம், இந்த எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி இந்த ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் சார் நமக்கு அது தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு